Exercise 2.4, question number 1. If NPR is equal to 1680 and NCR is equal to 70, find N and R and kekranga. Idhila pathina nammoda answer vandu N and R oda value namba kandupidikkanum. Ipo illandhu NPR and NCR indha mari value kudukkumbodhu idhu thaniya formula irukku. Indha formula pathina NCR is equal to NPR divided by R factorial. இதில் நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்பிஆர் வேல்யூ அண்ட் என்சிஆர் வேல்யூ கொடுத்துட்டு என் அண்ட் ஆர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிஆர் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். இப்போ அவங்க கொடுத்த வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். என்சிஆர் வேல்யூ உள்ளது பாருங்கள் 70. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 70 இஸ் ஈக்குவல் டு என்பிஆர் வேல்யூ வந்து பாருங்கள் 1680 டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல். நம்முடைய எய்ம் என்னது என் அண்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதான். இந்த டிவைட்ல இருக்கிற ஆர் ஃபேக்டோரியல் இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளிகேஷன். ஸோ இந்த ஆர் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1680 டிவைட் பை இந்த மல்டிபிள் இருக்கிற 70 ஈக்குவல் டு வெளியே டிவைட்ல வந்துடும். ஸோ இங்கே 70 என்ட்ரி பண்ணிடலாம். ஏன்னா அப்போ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதில் இருந்து 0 கட் பண்ணிடலாம். 168 நீங்கள் 7 கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வரும். ஸோ இதை 24 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆர் வேல்யூ எடுத்துடக்கூடாது. நமக்கு தேவை ஆர் தான். பட் இங்கே இருக்குது ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபேக்டோரியல் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆர் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு இந்த 24 எப்படி என்ட்ரி பண்ணணும்னா 4 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணிக்கலாம். 4 ஃபேக்டோரியல் ஒன்று தான், 24 ஒன்று தான். 4 ஃபேக்டோரியல் எப்படி என்ட்ரி பண்ண முடியும் இங்கே பாருங்கள். 4 ஃபேக்டோரியல் இதை 4 × 3 × 2 × 1 என்ட்ரி பண்ணலாம். எல்லாத்தையும் இன்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு 24 வந்துடும். 4 × 3 = 12, 12 × 2 = 24, 24 × 1 = 24 தான். ஏன் இந்த மாதிரி சரினா இந்த ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணால் நமக்கு ஆரோட ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்போ ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ரிமூவ் ஆகிடும். இதுலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 400 ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ ரெண்டு ஆன்சரில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் ஆர். அடுத்து நமக்கு என்ன தேவைப்படுது, என் தேவைப்படுது. என் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நான் இதில் என்ட்ரி பண்ணி நான் என்னோடய ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ கிவன் கொஷின் வைஸாக என்னக்கு பாருங்கள், என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு 1680 இதில் என்ட்ரி பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சா ஆர் ஆன்சரு. இப்போ ஆர் ஆன்சரில் என்ட்ரி பண்ணுறேன். என்பிஆர்ன்றது 4, சில என்ட்ரி பண்ணுங்கள். 4 1680 என்பி4 இங்கே என்னக்குது 4 தான். அப்போ என்ன பண்ணும், 4 நம்பர்ஸ் நம்ம பேக்கில் வரணும். அதாவது ஃபஸ்ட் நம்பர் என்னு, என்லேருந்து ஒரு நம்பர் குறைக்கும் போது n-1, என் மைனஸ் வந்து ஒரு நம்பர் குறைக்கும். அதாவது என் மைனஸ் 1 ஒரு நம்பர் குறைக்கும் போது மைனஸ் 1 வருமா, அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 அதாவது என் மைனஸ் 2 கிடைக்கும். இந்த n-2. ஸோ 4 நம்பர்ஸ் பேக்கில் வரணும். 1 2 3 மூணு நம்பர் வந்துட்டு இன்னும் ஒரு நம்பர் n-2 ஒரு நம்பர் குறைக்கிறோம். ஸோ n-2 - 1 - 2 - 1 - 3 அப்போ n-3 கிடைக்கும். ஸோ இந்த n-3 என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு 1680. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து 5 பெர்முடேஷன் ஆஃப் 2 இருக்குன்னு வச்சிங்களேன். 2லேருந்து என்ன பண்ணணுன்னா இந்த 2 நம்பர் இங்கே 2 இருக்குது. அப்போ 5லேருந்து 2 நம்பர்ஸ் குறைக்கிறோம். ஃபஸ்ட் நம்பர் 5 × 5 - 1 என்ன கிடைக்கும், 4. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். NP4 ஃபஸ்ட்டு என் அப்படியே வச்சுக்கிறேன். இதிலேருந்து ஒரு நம்பர் குறைச்சா n-1, இதிலேருந்து இன்னொரு நம்பர் குறைச்சா n-2, இதில் இன்னொரு நம்பர் குறைச்சா n-3. இங்கே 4 டம் அதனால் 4 டம்ஸ் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 இங்கே 2 நம்பர்ஸ் நம்ம பின்னாடி வரணும். அப்போ 2 நம்பர்ஸ் பின்னாடி வந்துட்டு போகும். எக்ஸாம்பிள் 5P4 வச்சுங்களேன், இங்கே 4 தான். அப்போ 5லேருந்து என்ன பண்ணணும், 4 நம்பர்ஸ் நம்ம பேக்கில் வரணும். எப்படி என்ட்ரி பண்ணணும், இதை 5 × 4 × 3 × 2 இதுலேருந்து ஒவ்வொரு நம்பர் குறைஞ்சி பாருங்கள். 5லேருந்து 1 குறைச்சா 4, 4லேருந்து 1 குறைச்சா 3, 3லேருந்து 1 குறைச்சா 2. ஸோ அந்த மாதிரி தான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், என்னோடய ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். n × n-1 n-2 இந்த n-3 இங்கே இருக்கிற டம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இருக்கும். 5ல ஒரு நம்பர் குறையுது 4, 4ல ஒரு நம்பர் குறையுது 3, 3ல ஒரு நம்பர் குறையுது 2. அப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாமே டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ இந்த 1680 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ இதுவும் நமக்கு டிக்ரீஸிங் ஆர்டரில் நம்ம எழுதும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போது எதாவது டிவைட் பண்ணலாம், 5 டிவைட் பண்ணலாம். இதை 5 டிவைட் பண்ணுறப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும், 3 5 15,
again idu 3 so adutha pathina indala 6 nu vandrom adutha pathina idu 6 ala divide pannalam 6 ala divide pandrappo nam enna kedaikumna idu 5 adutha pathina idu oru 6 nu varum next idu 7 la podalam 7 la podumbod 8 7 sir namakku 56 nu varum idhukku mela potradinga ena potala right dhaan but indala namakku decreasing order la namakku varum ஏற்கனவே சொன்னேன் 5 லேருந்து ஒரு நம்பர் குறைஞ்சா 4 4 ல ஒரு நம்பர் குறைச்சா 3 3 ல ஒரு நம்பர் குறைச்சா 2 ஸோ அந்த ஆர்டர் வைஸ் எனக்கு வந்திருக்குது இந்த வந்ததில் எது பெரிய நம்பர் பாருங்கள் 8 8ங்களா அப்போ ஃபஸ்ட்டு 8 என்ட்ரி பண்ணலாம் 8க்கு அடுத்தபடி என்ன பண்ணலாம் 7 என்ட்ரி பண்ணலாம் 7க்கு அடுத்தபடியாக 6 என்ட்ரி பண்ணலாம் 6க்கு அடுத்தபடியாக 5 என்ட்ரி பண்ணலாம் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எவ்வளோ 4க்கு தான் 1 2 3 4 இங்கேயும் 4க்கு பர் 1 2 3 4 ஸோ அப்போ இதில் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ என்னோட ஆன்சர் நம்பர் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இதில் கம்பேர் பண்ணுறப்போ எப்படி கம்பேர் ஆன்சர் நமக்கு ஒன்றா தான் வரும் இப்போ பாருங்கள் இதே இதையும் கம்பேர் பண்ணலே இப்போ நமக்கு என்னோடய வேல்யூ 8னு வந்துருங்க பாருங்கள் என்னு இங்கே 8 இதுலேருந்து என் இஸ் ஈக்குவல் டு 8 நமக்கு தேவையான என்னோட ஆன்சர் வந்தாச்சு இதோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு சப்போஸ் இந்த ஒரு எக்ஸஸாக ஒரு ஸ்டெப் போடுறோம் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும் என்னோட ஆன்சர் அதாவது என் மைனஸ் ஒன்னுக்கு நீங்கள் 7 கலெக்ட் பண்ணும் என் மைனஸ் 2க்கு 6 கலெக்ட் பண்ணும் என் மைனஸ் 3க்கு 5 கலெக்ட் பண்ணும் இதில் எப்படி வேணால் எடுங்க என் இஸ் ஈக்குவல் டு 8 தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சப்போஸ் நான் இந்த இதில் என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம் 7 எடுத்துக்கலாம் இதுக்கு இது தான் எடுக்கணும் மாற்றி எடுத்துடக்கூடாது இப்போ இல்லாமல் என்னோடய வேல்யூ தேவைப்படுது இதுலேருந்து என் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு வெளியிடும்போது ப்ளஸ் 1 அப்போ 7 ப்ளஸ் 1 8 ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு சேமாக வரும் ஸோ அதனால் இங்கே டிக்ரீஸிங் ஆர்டர் இருக்கும்போது இதுவும் நம்ம டிக்ரீஸிங் ஆர்டரில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம என்னோட வேல்யூ நமக்கு சேமாக தான் கிடைக்கும் ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் ஃபைண்ட் என் அண்ட் ஆர் இதுலேருந்து நமக்கு என் அண்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்